ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல் மேட்ச்க்கான அனலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் பார்க்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ எல்லாமே ரொம்பவே ஏர்லியாக பார்க்குறோம். ஸோ ஏதாவது ஒரு சில பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆனாங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை எடுக்கிறது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமா இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்கடை ஸ்டேடியம் மும்பையில் தான் நடக்க போகுது. பிச்சரி போட பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நல்ல ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பட் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 2-3 ஓவர்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய டார்கெட் போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பர்டிகுலர்லி இந்த 2-3 ஓவர்ஸ் வந்து சீம் மூமெண்ட் டெஃபினட்டாக இருக்குது. சீமில் பிச் ஆகக்கூடிய பால்ஸ் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் திரும்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் டியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ சேசிங் பண்ணுறதுக்கு நிறைய டீம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது வான்கடையில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீமும் நிறைய முறை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், இனிஷியல் ஓவர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டால் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபல் பிளேயிங்கில் ஒன்று வந்து பார்க்கலாம். டெல்லி கேம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கோவிட் இஷ்யூ இருந்திருக்கு. எந்தெந்த பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஸோ மேபி யாராவது பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆனாங்க இந்த லைன் அப்பில் அப்படின்னா நம்ம வேறு யாரை எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் உங்களுக்கு. லாஸ்ட் மேட்ச் ஆன அதே லைன் அப் வச்சு நான் இந்த டீம் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதன் படி பார்க்கும்பொழுது பிருத்வி ஷா அண்ட் டேவிட் வார்னர் ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேராக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரெண்டு பேருமே பர்டிகுலர்லி லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாக பார்க்கும்பொழுது கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பிருத்வி ஷா ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன், கொஞ்சம் குயிக்காக ரன்ஸ் அடிக்க போவார், அதுதான் அவருடைய கேம் ஸ்டைலு. ஸோ அதுவே ஒரு சின்ன பிரச்சனையும் கூட, ஏன்னா அந்த பெரிய இன்னிங்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா பாலையும் டேக் ஆன் பண்ணும்பொழுது விக்கெட் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது தவிர ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஃபேஸில் போடக்கூடிய அந்த ஷார்ட் பால்ஸ், அதுக்கு கொஞ்சம் விக்கெட் கொடுத்துருக்காரு. ஒரு 140-145 ஒரு ஷார்ட் பவுன்சஸ் அந்த மாதிரி போடும்பொழுது டெஃபினட்டாக கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த இனிஷியல் மூமெண்ட், அந்த ஸ்லைட் லேட்டர் மூமெண்ட் இருக்கும்போது அந்த டைம்லேயும் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். டேவிட் வார்னர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். ஒரு ரெண்டில் பிருத்வி ஷா ஸ்டார்டிங்கிலேருந்து டேக் ஆன் பண்ணும்பொழுது டேவிட் வார்னர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறாரு. கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. நல்ல ஃபார்ம் வந்து ஒரு 2-3 சீசன்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருந்தார். ஸோ அந்த எஸ்ஆர்ஹெச் ஆடும்பொழுது அந்த ஃபார்மில் இருக்க மாதிரி தெரியுது. கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பெரிய இன்னிங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன் டவுன் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸை மாற்றி மாற்றி அனுப்பி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ரிஷப் பந்த் ஒரு சில மேட்சஸ் வந்திருக்காரு, ஒரு சில மேட்சஸ் சர்ஃபாஸ் கான் வந்திருக்காரு. ரோமன் பால் மேபி அகைன் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, ஒரு மேட்ச் அனுப்புனாங்க ஒன் டவுனாக. ஸோ ரிஷப் பந்த் அப்படி இல்லைனா சர்ஃபாஸ் கான் ரெண்டு பேரும் தான் வந்து ஒன் டவுன் பொசிஷனில் வருவாங்க. ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் ஆடுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து தேவையில்லாத டைம் ஆடுறது அந்த மாதிரியும் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் அவருடைய ரன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 30-40 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இந்த பெரிய நாக் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரல இந்த டோர்னமெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சர்ஃபாஸ் கான் மொரோவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுறனா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பெரிய இன்னிங்ஸ் குயிக்காக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மேபி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோமன் பவல்கிட்ட இருந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன கேமியோ பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை ஏற்படுத்தினார். அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கார். இந்த பெரிய ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது, சிக்ஸஸ் இதெல்லாம் பயங்கரமாக அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் வரலை. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 3-6 ஒன்றுமோ வந்து அடித்தார். அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்துருந்து வரலை. லலித் யாதவ், அக்ஷர் படேல், ஷார்துல் தாக்கூர் இவங்கெல்லாம் உங்களுடைய பேட்டிங் ஆர்டர்லாம் டெஃபினட்டாக வந்து நம்ம சாலிடாக பார்க்க முடியாது. மேபி வந்து உங்களுடைய பேட்டிங் ஆர்டரில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஒரு சில மேட்சஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க, மேபி ஷார்துல் தாக்கூரெல்லாம் மேலே ப்ரொமோட் பண்ணி அனுப்பியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க மூணு பேரோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். லலித் யாதவ் ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். பட் லாஸ்ட் ஒரு ரெண்டு மேட்சாக வந்து ஓவர் கொடுத்துருந்தாங்க. போன மேட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அக்ஷர் படேல் அகைன் இந்த கண்ட்ரோலோட போடுறாரு. ஸோ டெஃபினட்டாக இவர் அடிக்க போனால் விக்கெட் இவருக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஷார்துல் தாக்கூர் நல்லா பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச். ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் ரன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணார். ஓவராலாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. பேட்டிங்கில் ஓரளவுக்கு ரன்ஸ் அடித்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். குல்தீப் யாதவ் அகைன் இந்த டோர்னமெண்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் வான் கடையில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸ் சின்னது, ப்ளஸ் இவர் போடக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபேஸில் போடுறாரு. ஸோ டெஃபினட்டாக வந்து அது ஓரளவுக்கு
ஈஸியாக இருக்கும் பேட்ஸ்மேன்ஸ் டேக் ஆன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பீடில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டார் அப்படின்னா டெஃபினட்டாக விக்கெட் கிடைக்கும். அப்படி இல்லைனா அகெயின் நிறைய ரன்ஸ் கன்சிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குல்தீப் யாதவ் சரி கலீல் அகமது பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேஸில் போடுறாரு, இந்த ஷார்ட் பால்ஸ்லாம் போடுறாரு, விக்கெட் டேக்கிங் போலராக இருந்திருக்கார். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எல்லா மேட்சஸும் பெரும்பாலும் எடுத்து கொடுத்துட்றாரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் ஸோ அவர் பெரும்பாலும் வந்து ரன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போடுறாரு. ஸோ அதனால் அவருக்கு போடக்கூடிய அந்த லைனுக்கு பெருசாக விக்கெட் கிடைக்காது. அவுட் சைடு ஆஃபில் வந்து போடுறாரு. ஸோ அதில் வந்து பெருசாக விக்கெட் கிடைக்காது ஸ்டம்ப் லைனில் போடுற பாலுக்கு தான். ஸோ இவருடைய இன்டென்ட் வந்து ரன் கொடுக்காமல் போடணும் அப்படிங்கிறது தான். ஸோ விக்கெட்ஸ் பெரும்பாலும் ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்டம்ப் லைனில் போட்டார் அப்படின்னா மேபி விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங்கில் ஒன்று வந்து பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆர்டரில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பண்ணியிருந்தாங்க, மேபி அது ரிப்பீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா சுனில் நரேன் சோப்னராக ரெண்டு மேட்ச் ட்ரை பண்ணாங்க, ரெண்டு மேட்சும் பெருசாக கிளிக் ஆகலை. ஸோ அகெயின் வெங்கடேஸ்வரருக்கே போகிறாங்களா இல்லை வெங்கடேஸ்வரரை திரும்ப மிடில் ஆர்டர்லேயே வைக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆடினதுபடி பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேன் அண்ட் சாம் பில்லிங்ஸ் ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ வெங்கடேஸ்வரரும் ஓப்பனராக வந்து நல்லா பண்ணலை அப்படிங்கிறது ஒரு ரீசனாகவும் இருந்திருக்கு. சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் இந்த குயிக்காக பவர் பிளேயில் மேபி கொஞ்சம் ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து ரன்ஸ் கொடுக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்ருக்காரு எக்கனாமிக்கலாக, பட் விக்கெட் ரெகுலராக எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. சாம் பில்லிங்ஸ் மோரோவர் இந்த கண்டிஷன் ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்கும் மற்ற ஸ்லோவர் கிரவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது, இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் இது வரைக்கும் பெருசாக ஐபிஎல்லில் சிஎஸ்கேக்காக ஒரு இன்னிங்ஸ் ஆடினார், அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஐபிஎல்லுன்னு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் அந்த கேபபிலிட்டி இருக்குது, அவரால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கார். இங்கிலாண்டுக்காக ஆடும்பொழுது நிறைய மேட்சஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபார்ம் நல்லா தான் இருந்திருக்கு, பட் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து நல்ல ரிதமில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிதேஷ் ராணா அவர் கொஞ்சம் குயிக்காக ரன்ஸுக்கு போகிறாரு, ஸோ அதனாலே விக்கெட்ஸையும் நிறைய முறை லூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ரிங்கு சிங் கேகேஆர் டீம் மேனேஜ்மெண்ட்டோட ரொம்ப நாள் இருந்திருக்காரு, நிறைய கேகேஆர் டீம்லேயே ரொம்ப நாள் வந்து ரொம்ப வருஷங்கள் இருந்திருக்காரு. செமையான ஒரு ஃபீல்டர், பேட்டிங் ஓரளவுக்கு நல்லாவே ஆடுவார். டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயர், நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பேட்டிங்கில். ஸோ டெஃபினட்டாக வந்து பேட்டிங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல் கிரெடிட் பிக்காக இருப்பார் அந்த பேட்ஸ்மேன் ஸ்லாட்டில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் லோவர் மிடில் ஆர்டர் தான் ஓப்பனராக இல்லை அப்படின்னா இந்தியன் டீமுக்காக என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு அந்த ஃபினிஷராக, அந்த ரோல் தான் வந்து கேகேஆர் டீமில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் வந்து அவர் மேபி வந்து பெரிய அளவு ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. வேணால் நீங்கள் கிராண்ட் லீக் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஆண்ட்ரே ரஸ்ஸெல்லாம் மேபி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரன்ஸ் தேவை அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு லாங் பேட்டிங் ஆர்டர் மாதிரி இருக்குது, அதனால் வந்து டெஃபினட்டாக மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. இல்லை ஏர்லி விக்கெட் போணுச்சு அப்படின்னா இந்த பேட்டிங் ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரசல் பொறுத்த வரைக்கும் செமையான ஃபார்மில் இருந்திருக்காரு. ஓவர்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து கடைசி ஒரு ஓவர் மட்டும்தான் போட்டார், என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல, மேபி இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது எதுவும் தெரியல. ஏன்னா யூஸ்வலாக ரெண்டு மூணு ஓவர் போடுவார், லாஸ்ட் மேட்ச் வரும் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார். பேட்டிங்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனார், பட் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. பேட்டிங்கில் நல்ல அங்கங்கே நல்ல ஒரு இன்னிங்ஸ் அவுட்டர் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறார், நல்ல ஒரு யூஸ்ஃபுல் பிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சிவம் மாவி ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக போடுறாரு, சில சமயங்களில் எக்ஸ்பென்சிவாக இருப்பார். இந்த ஸ்லாக் ஓவர்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு கேகேஆர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா டீம் சவுதி உமேஷ் யாதவ் ரெண்டு பேருமே நியூ பால் பவுலர்ஸ் பெரும்பாலும், டீம் சவுதி ஸ்லாக் ஓவரில் நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பேட் கமிங்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இவர் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. ஸோ சிவம் மாவி ஸ்லாகில் ஒரு சில ஓவர் மேபி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உமேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பித்தோடனே அவருக்கு அந்த விக்கெட்டும் எடுக்கிறதும் கம்மியாக இருக்குது. பெரிய அளவில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியல. பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு, லாஸ்ட் ரெண்டு மேட்சாகவே கொஞ்சம் ரன்ஸ் அடித்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு இது விஷயமாக இருக்குது. நியூ பாலில் விக்கெட் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், மேபி ஸ்லாக் ஓவர்ஸில் சாரி இனிஷியல் ஓவர்ஸில் ட்ரை பண்ணலாம். பட் பேட்ஸ்மென்ஸ் ட்ராப் பண்ணிடுங்க டிசியில் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா. டீம் சவுதி இனிஷியல் ஓவர்ஸில் ஒன் ஆர் டூ ஓவர் போடுவார், அதுக்கப்புறம் ஸ்லாக் ஓவர்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில், பேட் கமிங்ஸ் வந்தோன்னே சடனாக ட்ராப் பண்ணாங்க, பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மேட்ச் ஒரு டீசன்ட் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம்.
பட் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பயங்கர டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா பேட்ஸ்மென்ஸ் ஈஸியாக டேக் ஆன் பண்ணுறாங்க, நிறைய ரன்ஸ் அடிக்கிறாங்க இவர் அகென்ஸ்டா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த விக்கெட் எடுத்து கொடுக்குறது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஓகே, இந்த மேட்சோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேஃபர் ஆப்ஷனாக ஆண்ட்ரி ரசல், டேவிட் வார்னர், ஸ்ரேயஸ் அய்யர் இவங்க மூணு பேர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க, நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறையன் ஓப்பனராக வர்றாரு, ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அந்த இனிஷியலாக வரும்பொழுது பவர் பிளேயில் ஒரு 20-30 ரன்ஸ் அடிச்சுட்டு ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல் பிக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய நாக் வரல, ஸோ கிராண்ட் லீக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்பொழுது மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரித்விஷா பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு இந்த இதில், ஸோ கண்டிப்பாக ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினார், அப்படி ஆட மாட்டார் பெரும்பாலும், மேபி ஒன்று ரெண்டு சான்சஸ் கிடச்சிது, ட்ராப் சான்சஸ் கேச்சஸ் விட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் என்னுடைய டீம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சாம் பில்லிங்ஸ் அண்ட் ரிஷப் பந்த் ரெண்டு பேரும் எடுத்துருக்கேன். சாம் பில்லிங்ஸுக்கு பதிலாக நான் ஃபைனலாக சொல்கிறேன், ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் ஆடல. பேட்டர்ஸில் வந்து ஸ்ரேயஸ் அய்யர், பிரித்விஷா, டேவிட் வார்னர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இன்ஃபார்ம் பிளேயர்ஸை தான் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸில் ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன். பவுலர்ஸில் வந்து டிம் சவுதி, கலீல் அகமது, ஷார்துல் தாக்கூர் அண்ட் குல்தீப் யாதவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பெரிய அளவில் பிச்சர்ஸ் கன்சிடர் பண்ணலை, ஸோ அதனால் நான் வந்து குல்தீப் யாதவுக்கே போயிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து உமேஷ் யாதவ் எடுங்க, ஏன்னா கண்டிப்பாக அந்த 2-3 ஓவர்ஸ் இனிஷியல் ஸ்விங்கு இருக்குது, ஸோ அதில் வந்து மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அந்த ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே எடுத்ததுனால நான் உமேஷ் யாதவ் எடுக்கல, நான் பவர் பிளேலேயே கண்டிப்பாக மூணு ஓவர் போட்டுருவார், ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ சாம் பில்லிங்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா அக்சர் படையில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லலித் யாதவ், அவரும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். நிதேஷ் ராணா, ரிங்கு சிங் இவங்க எல்லாருமே டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யார் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ப்ளஸ் வந்து ஓப்பனிங்கும் பண்ணுறாரு அப்படிங்கிற போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேப்டன் வந்து ஆண்ட்ரே ரசல், வைஸ் கேப்டனில் டேவிட் வார்னராக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓவராலாக தான் என்னுடைய டீம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.